ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது த்ராட்டிலோடு ஸ்டார்ட் பண்ணலாமா? டாட் தெரியும், டாட்ஸ் வைப்பர் சென்டரில் ஒரு இது வருமே, அமேசிங் வால்ஸ்வாகன். வாவ் பெனிடி 600i. இது கிட்டலாம் நம்ம முறுக்குனா தம்சம் பண்ணி காலி பண்ணிடுவோம். வெரி குட் மார்னிங். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 4:20. ஓகே, ஐ கெஸ் தெரியும் நினைக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 4:20. நாய் ஊழலாம் விடுது, சம்திங் சரியில்லை. நைட்டும் எனக்கு சரியாக தூக்கமே வரல கைஸ். வீக்கெண்டு கரெக்டாக வீக்கெண்ட் அமைஞ்சு 4:30 வரைக்கும் ஊழ விழுட்டுருக்கு. அதுக்கு என்ன பிரச்சனை என்னன்னு தெரில. ஸோ அதான் கைஸ், நைட் ஃபுல்லாக தூக்கம் வரல, ஒரே மைண்ட் அப்செட்டாக இருக்குது. ஸோ அதான் ஃப்ரெண்ட்கிட்ட கால் பண்ணி வரியா மச்சா ரைடு போகலான்னு கேட்டேன். ஆனும் சரி எது எதுன்னு கேட்காம பெட்ரோல் மட்டும் போட சொன்னேன். பெட்ரோல் மட்டும் போட மச்சான் போகலான்னு சொன்னேன். ஓகே, அவனும் ரெடி. ஸோ யார் எது எங்கே போகிறோம் எப்படி போகிறோம், ஸோ அப்படியே போகும்போது நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம வண்டிக்கு லூப் அடிச்சுட்டு கிளம்புறோம். லூப் அடிக்கிறியா? அப்போ சத்தமே கேட்கலடா. ஸோ நம்ம கூட R15 வர போகிறாரு. ஏ பெட்ரோல் போட்டால சூப்பர். ஆனால் வண்டி துடைக்கவே இல்லை தானே? அது சரி. ஸோ எல்லாருக்கும் இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் கண்டிப்பாக. கூப்பிட்ட உடனே காலங்காத்தால ஒரு எனக்கு தெரிஞ்சு 12 மணிக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். 12:30 சொன்னேன்னு நினைக்கிறேன். மச்சா நாளைக்கு காலைல ஒரு ரைட் சும்மா போயிட்டு வரலாம்டா, கெடுப்பாக இருக்கு அப்படின்னு சொன்னேன். கூப்பிட்டோன்னே சரி ஓகே மச்சா எத்தனை மணிக்குன்னு கேட்டான். 3:30 எழுப்பி விட்றேன்னு சொன்னேன். 3:30 இத்தனைக்கும் சரியான தூங்கு முடிஞ்சு. தூங்குனா தூங்கிட்டே இருப்பான், எழுந்துக்க மாட்டேன். அலாரம் வச்சு எழுந்துக்க மாட்டேன், கஷ்டப்படுவான். அலாரம் இத்தனைக்கும் வச்சு கூட எழுந்துக்கல. அப்புறம் நான் 3:30 கால் பண்ணி எழுப்பி விட்டு லிட்டில் டிசப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு தான் சரியான பண்ணி சென்னை ஃபுல்லாக 7:30. ஆனால் இன்றைக்கி அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நான் வெளியே வந்தேன். சரி பண்ணி பார்க்கலாம், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறது காசு இல்லை, சரி இங்கேயாச்சும் சென்னையிலேயாச்சும் பண்ணி என்ஜாய் பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டான வைப்பு. வாவ் பட் திஸ் இஸ் அமேசிங் மேன். பா சன்ரைஸ் பார்த்தோம்னா, சன்ரைஸ் சன்னு தெரிந்தா இல்லையே தெரியல, நான் க்ளவுட்ஸ் பண்ணுறேன் அந்த கலர்ஸ். வாவ் செம்மல. கூட்டம் இருக்கக்கூடாது வேண்டிக்கிறேன், கூட்டம் இருந்தால் நம்மளுக்கு ஆகாதுங்க. ஆ சரி ரைட்டு, ஏதோ ஒரு கூட்டம் இருக்குது. வாவ் பா சரியான வியூ, சரியான வியூ. அது தெரியுதா பீச்சு? அப்புறம் ஓய்யோ இங்கே பாருங்க. வாவ் திஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல், ஸோ பியூட்டிஃபுல், ஸோ பியூட்டிஃபுல், ஸோ பியூட்டிஃபுல். இன்னும் சன்ரைஸ் ஆவலை, ஆனால் சரியான பியூட்டிஃபுல். ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன், என்னென்னா ஒரு கடுப்பாக இருக்குது, தூக்கம் வரல, முடியல, ரொம்ப வாழ்க்கையே ஸ்ட்ரெஸ்ஸாக போகுது, மோசமாக போகுதுன்னா ஜஸ்ட் ஒரு 100 ரூபா 150 ரூபா இந்த போடுங்க கைஸ். 100 ரூபா பெட்ரோல் போடுங்க. இங்கே தான் நம்ம சென்னைக்கிட்டே தான் எனக்கு ஈஸியாக இருக்குது, ORR இருக்குது. காலங்காத்தால் ரைடு வாங்க, சும்மா நார்மலாக டிஷர்ட் பேண்ட் போட்டிங்களா வாங்க, ஷூ போட்டு இந்த சைட் பீச் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க. வந்துட்டு ஒரு டீ சாப்பிட்டு இல்லாட்டி இட்லி வடை அந்த மாதிரி சாப்பிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போய் தூங்க. எல்லாம் போயினா அட்லீஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸ் வந்து மறந்து போவோம். அதே மாதிரி வந்து உங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது லைஃப் ஸ்டைல் லைட்டாக சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு இந்த ஒரு பேட் தாட்ஸும் வந்து வரத்துக்கான சான்ஸ் கம்மியாகும். ஸோ யூ வில் ஃபீல் பெட்டர் அண்ட் ஹீல் பெட்டர். அந்த கடல் அப்படியே பார்க்கும்போது மனசில் இருக்க பாரமே அப்படியே கம்மியாகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும் சீரியஸாக. எனக்கும் ஏதாச்சும் காண்டா இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்லாம் பைக் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ இன்றைக்கி ஃபாக் வருதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், வரல, காண்டா இருந்துச்சு. ஆனால் பீச் பார்த்தோன்னே அந்த சன்ரைஸ் பார்த்தோன்னே பா அமேசிங் இட் வாஸ் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. அது ரெகுலர் தான், பட் ஆனால் நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. கலர்லாம் வரும்போது மேலே பேர்ட்ஸ்லாம் பார்க்கும் போதெல்லாம் இட் வாஸ் குட். ஸோ அதுதான் கைஸ், 200 ரூபா போட்டு கைண்ட் ஆஃப் 1.5 பாயிண்ட் 1 பாயிண்ட் தான் வந்திருக்கு. ரைட்டு, இந்த வண்டி கஷ்டம் கைஸ், பட் இட்ஸ் ஓகே.
நைஸ் மேன் கேர்ள் ரைடர். அதுதான் கை எனக்கு இந்த வண்டிக்கிட்ட பிடிச்சி அந்த டார்க்கும் சரி பவரும் சரி தான் ஓகேவா. ஸோ வண்டி நான் முக்கியமாக அதுக்காக தான், ப்ளஸ் ரெட்ரோச்சாம். ஸோ ரெட்ரோச்சாம் ஆல்வேஸ் நான் மெயின்டைன் பண்ணுவேன், ஷைனை மெயின்டைன் பண்ணுவேன். இப்புதுசாக நான் மறுபடியும் நான் செராமிக் போடுவேன் அவங்ககிட்ட கேட்பேன், அவன் போட முடிஞ்சால் போட சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா 1800 ஒரு பாட்டில் இருக்குது, அது வாங்கி நான் இது போட்டு விட்டுருவேன். ஸோ இந்த வண்டிக்கிட்ட எனக்கு பிடிச்சது டார்க்கு தான். ஸோ அந்த டார்க் யூஸ் பண்ணலன்னா எப்படி நீங்களே சொல்லுங்கள். எனக்கு இந்த வண்டி கண்ட்ரோல் வந்துருச்சு ஓகேவா. ஸோ எந்தெந்த இடத்துல முறுக்குனா எப்படி எப்படி எனக்கு ஆப்படிக்கும் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. கண்ட்ரோல் வந்துச்சு, ரொம்ப ஆப்படிச்சிருச்சுன்னா ஏபிஎஸ் எப்படி வேலை செய்ய எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் டிசைட் பண்ணியிருக்கேன்னா எல்லா வீடியோவிலும் சரி ஒரே வாட்டி இந்த வண்டியோட பவர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக போய்ட்டு மைலேஜ் காப்பாற்றணும். ஏன்னா எல்லா வாட்டியும் ஸ்லோ ஓட்டுறது ஐம் நாட் தட் கைண்ட் ஆஃப் பர்சன். டாமி எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் டாமி நான் சீக்கிரம் அது ஆக்சுவலாக சர்வீஸ் பண்ணும். ஸோ சர்வீஸ் பண்ணி நான் ரெடி பண்ணி காட்டி நான் ஓட்டி காட்டுறேன் அதோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டாமி. இது அப்போ தான் நிறைய பேருக்கு புரியும் நான் ஹவ் ஐ எம், ஹவ் டாமி இஸ், ஹவ் ஐ ட்ரீட் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு. டாமிலாம் வேறு லெவலுங்க சீரியஸாக. அழகாக த்ராட்டில் லாக் பண்ணால் 110-105 வருஷன்னா, நல்ல ரோட்டில் மாட்டுச்சுன்னா, ஃபுல் பெட்ரோல் மாட்டுச்சுன்னா, ஆயில் நல்ல குவாலிட்டி இருந்துச்சுன்னா 116 போயிட்டு அப்படியே ஸ்மூத்தாக போய் கொடுக்கும் தெரியுமா. அந்த ஸ்மூத்னஸ் தான் போகிற இதே தெரியாது. பஞ்சு நல்ல பஞ்சு இருக்கும் அதுக்கு ஆக்சுவலாக. பியூட்டிஃபுல் கல்ச்சரில் ஸோ சைக்கிளிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படி. நைஸ், தேங்க்ஸ் டு கொரோனா லாக்டவுன். நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுன் கிரேடாக இருந்திருக்கு கொரோனா. ஆனால் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாபீஸ், கல்ச்சர், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே இந்த கொரோனா வந்து உண்டாக்கியிருக்கு. இப்போ நிறைய பேர் யோசிச்சிருப்போங்க, நிறைய விஷயம்லாம் நிறைய பேர் யோசிச்சிருப்போம். அந்த எல்லாத்துக்கும் வந்து இந்த கொரோனா லாக்டவுன் தான் காரணம். ஏன்னா நம்ம கையில் வந்து எதுவுமே இல்லையா, வெறும் நம்ம மூளையும் நம்ம மனசு அப்புறம் நம்ம உடம்புடன் தான் இருந்துச்சு. அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சனால்தான் இப்படிலாம் இறங்கியிருக்காங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் சைடு ஹாபிஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அது கீப் கண்டினியூயிங் ஒன்ஸ் எவ்ரி திங் இஸ் பேக் டு லைஃப். ஏன்னா அது ஒன்ஸ் எவ்ரி திங் இஸ் பேக் டு லைஃப், இஃப் யூ லீவ் எவ்ரி திங் யூ ஆர் ஜஸ்ட் வேஸ்டிங் யுவர் லைஃப் அலோன். தென் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லிவிங் ஆக்சுவலி? ஜஸ்ட் நினச்சி பாருங்க. மறுபடியும் எல்லாமே சரியாயிட்டு இதெல்லாம் விடுறதுக்கு அதுக்கு நீங்கள் பண்ணாமல் இருந்திருக்கலாம்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிவ் யுவர் பெஸ்ட் அண்ட் இம்ப்ரூவைஸ் யுவர் செல்ஃப் இன் வாட் எவர் யுவர் டிங் எனி திங். ஏன்னா கண்டிப்பாக வந்து நீ வேஸ்ட் அப்படின்லாம் எவனுமே சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க நிறைய பேர், எனக்கே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்கும், எனக்கு ட்ராவலிங் பிடிக்கும். பைக் ஓட்டுறதை நான் சொல்ல, ட்ராவலிங் என்றும் பிடிக்கும். வெயிட் கார் ஆர் எனி திங் ஆர் பஸ், ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே போக வேண்டியதான். ஸோ அதுதான் கைஸ், பிடிச்ச விஷயம் யோசிக்காமல் பண்ணுங்க. அப்புறம் எனக்கு ஓ நோ ஓ நோ ஓ நோ 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 அந்த மூமெண்ட் ஆயிரும் போது. ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ஒன் பியூர் ஸ்ட்ரெச் மேன் டு டச் 180 ஆர் 185 ஆர் 190. ஷிட், நத்திங் இஸ் ஹேப்பனிங். எவ்வளோ ஓகே இன்னும் ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்ட் ஆகுது பட் ஸ்டில் நான் இந்த ஸ்ட்ரெச்சியை இப்போ நான் அடித்தேன்னா ஏ இத்தனைக்கும் 100 ஸ்மூத்தாக ரைஸ் பண்ணி தான் நான் கியர் புஷ் பண்ணேன் 5 and 6 ஓகேவா. இதே நான் ஸ்டார்டிங் செகண்ட் கியர்லேருந்தே புஷ் பண்ணியிருந்தேன்னா ஒன்றும் எக்ரி இருக்கும் அழகாக. நான் இம்பியாக இந்த ஸ்ட்ரெச் அடித்தேன்னா ஃப்ரண்ட் லைன் கார் தெரிஞ்சது, லாங்கில் கார் தெரிஞ்சுது. ஸோ ஆப்வியஸாக சென்ட்ரலையும் கார் இருக்குது, சைட்லேயும் வண்டி இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸாக எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு அனிமல்ஸும் வந்து குறுக்கில் வராது, ப்ளஸ் ஆளுங்களும் வரமாட்டாங்க. எனக்கு கண்டினியூஸ் என்கேஜ்மெண்ட், ப்ளஸ் அவங்களும் ஒரு 100 போயிட்டுருக்கோம். 160 சரி 150 சரி, நாட் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். நம்ம தனியாக சோலோ போகிறதுனால தான் ஹெவி கான்சன்ட்ரேஷன் நீடட். ஸோ அதனால தான் ஜோரோ ஜோரோ செல்லக்கொட்டை செல்லக்கொட்டை அப்படியே போவோம். இட்ஸ் நைஸ் மேன்.
டெஃபினட்டாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு வாட்டி உங்கள் ஹெல்மெட் பிடிச்ச ஒரே டின்டட் வைசர் மட்டும் போட்டுப்பாங்க. நைட்லாம் ரெக்கன் பண்ண மாட்டேன், அப்புறம் பூச்சி அடிச்சிருச்சு அது எங்கிட்டு நீங்கள் வரக்கூடாது. டின்டட் வைசர் போட்டு பார்த்து இந்த என்வாயர்மெண்ட் பாருங்கள், ஜஸ்ட் இட் வில் பி ஸோ பியூட்டிஃபுல். வா பாரு நைஸ் மேன், ஜஸ்ட் இட் வில் பி ஸோ பியூட்டிஃபுல். ஆக்சுவலி அழகாக இருக்கும், அப்படியே பச்சை பசேன்னு வந்து நீங்கள் கண்ணு ஓப்பன் பண்ணால் இருக்கும், ஐ மீன் வைசர் ஓப்பன் பண்ணால் இருக்கும். அப்படி நீங்கள் டின்டர் பண்ணிங்க லைட்டாக ஷேட்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். கண்ணும் கூசாது, எதுவும் இருக்காது. கூலிங் கிளாஸ் போட்டாலே போதும் ப்ரோ அப்படின்னு சொல்வீங்க, போட்டுக்கோம் இஷ்டம் யார் வேணாலும் அப்படி பேசுகிற பசங்க. நான் சொல்கிறேன் டின்டர் வைசர் போடுங்க, வெளியேன்னு பார்க்கும்போது கெத்தாக இருக்கும். நீங்களும் யார் வேணால் இப்படி கண்ணு அப்படி இப்படி சிமிட்டி சிமிட்டி கூட பார்க்கலாம், எதாவது சைட் அடிக்கணும் கூட சிக்னலில். ஸோ இதெல்லாம் பெனிஃபிட்டுங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் போலீஸ்லாம் உங்களை வந்து குறுக்குறுன்னு வந்து பார்த்தா நீங்களும் வந்து குறுக்குறுன்னு பார்த்தா தான் மாட்டுவீங்க. நீங்கள் ஒரு ஆட்டிடியூடாக வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா என்றைக்கும் மாட்ட முடியும், முறைப்பாக இருந்தால். ஸோ அதே தான் டென்டட் வைசர் போது நீங்கள் உங்கள் கண்ணு ரியாக்ஷனும் தெரியாது. ஸோ மாட்டணும்னு இருந்தால் தான் மாட்டுவீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு டாக்டிக்ஸ் ஐ யூஸ் டு ஃபாலோ இன் பெங்களூர், முக்கியமாக பெங்களூர் டிராஃபிக் போலீஸ்க்காக தான் அது போட்டேன். வா நைஸில் பிரேக்ஃபாஸ்ட். Life is so good, man. Wow. Wow. சில்லுன்னு காத்து, கை கால் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ண. அப்பா பரவாயில்ல, வாபல் அவ்வளவு. ஓஹோ பாரா, இந்தட்லேயும் பீச்சுக்கெல்லாம் போகிறாங்க. நைஸ் மேன், தில்லா கார் பண்ணிட்டு போகிறாங்களா, அங்கே நிற்கிறாங்க. நான் கார் எடுத்துகிட்டு வந்தால் அப்போ அவ்வளோ ஈஸியாக பார்க் பண்ண மாட்டேங்கலாம், பயங்க. அவங்க என்னடா பண்ண, லைட்டாக உடைச்சாலும் அதுக்குன்னு செலவு ஒன்று இருக்குல்ல. ஓ பணம் காத்தல்ற மாதிரி, ஸோ அது சரிடா. அடப்பாவி அடப்பாவி மனுஷா. இல்லை யூஸ்வலாக நான் வந்து டைட் பூட்ஸ் போட்டிருப்பேன்ல, டைட் பூட்ஸ் போடும்போது கிளச் பிடிக்காமல் கியர் ஷிஃப்ட் பண்ணுவேன், ஓகேவா. ஆக்சிலேட்டர் கொடுத்து கால் தூக்குவேன், தட் இஸ் வாட் யூ கால் ஸ்லிப்பர் கிளச்சானு தெரில, ஓகேவா. அந்த மாதிரி பண்ணுவேன். இப்போ நான் சாஃப்ட் ஷூ போட்டிருக்கேன்ல, தேர்ட் கியர்லேயும் கீழே ஆகிடுச்சு, ஓகேவா. சரி மொக்க வாங்கிட்டோமேன்னு சொல்லிட்டு நான் புஷ் பண்ணி பார்த்தேன். சரி ஒரு 140 போகும்போது சரி ஆஸ் யூஸ்வல் அந்த சச்சின்லாம் 7th கியர்லன்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி தான் நானும் ஒரு சில நேரத்தில் தட்டிகிட்டே இருப்பேன், கால் ஒரு சில நேரத்தில் கரெக்டாக ஃபீல் ஆச்சுன்னா தட்டுறேன் கீர் உழுது, ஃபக் சாரி தட்டுறேன் கீர் உழுது, பார்த்தா 6th கீரு 145 150 உழுது. நைஸ் மேன், நைஸ். ஸோ யூ கேன் டூ இட் பேபி. நான் தான் அந்த ஒழுங்காக ஓட்டல, ப்ளஸ் ஸ்ட்ரெச்சும் எனக்கு மாட்டல, பயமாக இருக்குல்ல. இப்போ நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகும் போது நடக்குது, ப்ளஸ் ஓனோ மூமெண்ட் சொல்லிட்டு நாயெல்லாம் வருது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டேக் ரிஸ்க். ஸோ நான் டாப் ஸ்பீடுக்கும் சரி, வண்டியோட எஃபிஷியன்சி ஈச் அண்ட் எவ்ரி திங்க்கும் சரி, ஒரு விஷயம் ரெடி பண்ணியிருக்கேன். அது கடைசி வரைக்கும் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், பேசியிருக்கேன். ஐ ஹோப் ஐ கெட் த சான்ஸ் ஃபார் இட். சான்ஸ்ன்னு சொல்கிறத விட ஐ ஹோப் ஐ கெட் இட். ஸோ பார்ப்போம். ஹலோ கைஸ், குட் மார்னிங். ஸோ திஸ் இஸ் மை கைண்ட் ஆஃப் ஃபைல். ஐயோ காப்பிரைட் ஏதோ வந்துடும். ஸோ ஹலோ கைஸ், வெரி குட் மார்னிங். ஸோ எஸ் ஐ எம் ஸ்மைலிங் ரைட், எஸ் ஐ எம் நாட் ஸ்ட்ரெஸ்ட் எனி மோர். தூக்கம் நல்லா வருது, கண்ணு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா சொல்லி இருக்கும். இன்னும் ஆல்மோஸ்ட் நேற்றுக்கு ஒரு 3 மணிக்கு வந்துச்சேன், 3 மணிக்கு வந்து 12 மணிக்கும் 1 மணி தான் தூங்கினேன். தூக்கமும் இல்லை, ஒழுங்காகவும் சாப்பிடவும் இல்லை. ஸோ அதான் ரொம்ப காண்டா இருந்துச்சு. ஸோ அதான் ஒரு பைக் ரைடு, யூஸ்வலாக எஃப்ஜியில் வந்து இதே மாதிரி தான் பைக் ரைடெலாம் ஒரு மொபைல் பார்த்துக்கோங்க. யூஸ்வலாக எஃப்ஜியில் இருந்தால் பைக் ரைடு 100 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடும், 20 ரூபாய்க்கு வந்து சாப்பிட்டு வீட்டுக்கு போவேன். சரியான தூக்கம் வரும் போனோன்னே. ஸோ தட்ஸ் வாட் ஐம் டூயிங் ஜோரோ. ப்ளஸ் ஜோரோவும் நான் இது வரைக்கும் நான் அடித்து ஓட்டுனே கிடையாது, அடிச்சு ஓட்டுற இந்த சென்ஸ் பவரை வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததே கிடையாது, ஓகே. ஸோ இதில் ஜோரோ பொறுத்த வரைக்கும் யாராவது ட்ரௌசரு. ஸோ ஜோரோ பொறுத்த வரைக்கும் நான் பவர் நான் டெஸ்ட் பண்ணதே கிடையாது. ப்ளஸ் ஈசிஆரில் மார்னிங் கொஞ்சம் ரோடு நல்லா இருக்கும், ஐகான் கோ அவுட்ரிங் ரோடு என்றால். ஸோ அதனால தான் ஸோ பவர் டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டேன். ஸோ ஐம் ஜஸ்ட் என்ஜாயிங் த வைப். நீங்களே சும்மா பாருங்களேன். ஸோ இங்கே தான் இருக்கேன்,
ரோடு எவ்வளோ நல்லா இருக்குது டைகர் கேவில். ரோடு இந்த சென்ஸ் சீனரி பாருங்கள், ரோடு ஈஸியாக இருக்குது, சீனரி பீச், அவளுக்கு பிடிச்ச பைக்கு, கிளைமேட் நல்லாயிருக்கு. வெயில் அடிக்கிறதுக்குள்ளே வீட்டுக்கு போனால் தான் பைப் பஞ்சு, வெயிலோட வெயிலாக நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா மண்டை காஞ்சிரும். ஓகே, ஸோ நான் அப்படியே வந்து சின் பண்ணி காட்டுறேன். சாங் கேட்குற ஜோரம் இல்லை, இதுக்கு மேலே நான் கேட்டோம்னா காப்பி டெஃபினட்டாக வந்துடும். ஓகே பை. பியூட்டிஃபுல் சினிமேட்டிக் பார்த்துருப்பீங்க, மோட்டோ விலாக் இந்த வரைக்கும் ரைட் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க, நான் எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டெல்லாம் பார்த்துருக்கீங்க. ஸோ இதே தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி டாமி லட்ச் பண்ணியிருந்தேங்க. டாமி லட்ச் பண்ணும்போது எதுவுமே எடுத்துகிட்டு போக மாட்டேன், ஒரு எம்டி பேக், ஒரு வாட்டர் பாட்டில், வேற என்ன தட்ஸ் 100 ரூபாய்க்கு ஒரு பெட்ரோல் மட்டும் போட்டுப்பேன், வீட்டுக்கு போவோம், வடகறி வாங்கி சாப்பிடுவோம், தெரியுமாவும் மிஞ்சி போனோம் 110 ரூபா 120 ரூபா. இப்போ கூட நான் நீ நினச்சா கூட பண்ணலாம், R&5 வச்சுருக்கவங்க கூட நிறைய பேர், R&5 பவர் நல்லா இருக்குது, சரியான மைலேஜ், 55 mileageங்க, அப்படி எதுவுமே இல்லையா. டியோ இருக்கா, டியோவே போதுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவனோ வச்சுருப்பாங்க அந்த வண்டியும் கூட எடுத்துருவாங்க, அப்பப்போ காண்டான்ஸ் லைட்டாக முறுக்கி ஓட்டி பாருங்க. ஸோ பட் ஒரு விஷயமும் நான் வச்சுக்கோங்க, உங்கள் சேஃப்டி உங்கள் கையில் தான் இருக்குது. நான் எப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டுலாம் எதுவுமே நீங்கள் நினைக்காதீங்க, உங்கள் சேஃப்டி உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே. நீங்கள் எவ்வளோ கண்ட்ரோலாக ஓட்டுறீங்க அவ்வளோ சேஃபாக இருப்பீங்க, ஓட்டுங்க வேணான்னு சொல்லல, லைஃப் இஸ் ஷார்ட் தான், என்ஜாய் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் தான், பட் அட் சேம் டைம் சேஃபாக ஓட்டுங்க. இந்த ரோட்டில் ஆளுங்களும் புசு புசுன்னு வருவாங்க, இந்த ரோடு மட்டும் எந்த ரோடு தான் சரி, ஆளுங்களும் புசு புசு, அனிமல்ஸும் புசு புசுன்னு வரும். ஸோ கண்ட்ரோல் இஸ் வித் யூ ஒன்லி, அட் த சேம் டைம் லைஃப் இஸ் வெரி ஷார்ட். ஸோ எதுனாலும் பார்த்து டிசைட் பண்ணுங்கள். நான் ரெண்டுமே டயலமால் தான் இருப்பேன், கண்ட்ரோலாகவும் இருப்பேன், அப்பப்போ எனக்கு ஓட்டுன்னு தோணுச்சு ஓட்டுவேன். ஸோ முடிஞ்சளவுக்கு வேலை செய்யுங்க, சேவ் பண்ணுங்கள், ட்ரிப்போ காசு இல்லையா, அட்லீஸ்ட் இந்த வீக்கெண்ட்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, இந்த வீக்கெண்ட்ஸில் வந்து மாதத்துக்கு 2 வாட்டியாச்சும் இந்த மாதிரி வந்து சாட்டர்டே சண்டே வந்துடுங்க, வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு தூங்க, தட்ஸ் இட், அசால்ட்டாக வீக்கெண்ட் போயிடும். வீக் டேயில் வேலை செய்யும்போது சும்மா ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் அது ஃபோட்டோவில் வீடியோ எடுத்து வச்சுக்கணும், ஞாபகத்தமாக இருக்கும், இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுங்கள், போஸ்ட் பண்ண யூல் கெட் டெம்டட் டு இட். ஸோ அப்போ யூல் ஆப்வியஸ்லி ஒர்க் ஹார்ட், சீரியஸாக ஒர்க் ஹார்ட் பண்ணால் காசு வரும், காசு வந்தால் சேவ் பண்ணலாம், சேவ் ஆனால் ட்ரிப் போகலாம். ஸோ தட்ஸ் இட், லைஃப் இஸ் ஷார்ட்ங்க, என்ஜாய் ஈச் எவ்ரி மூமெண்ட். ஓகே, ஸோ சி யூ கைஸ், பாய், லவ் யூ, ஹாப்பி வீக்கெண்ட். கைஸ் ஹோல்ட் ஆன், டயர் கேவல் அவுட்ரோ பேசினதில் ஒன்றும் முடியல, ஏன்னா இந்த டயர் கேவல் அவுட்ரோ பேசி முடிச்சுட்டு இந்த கார் பார்த்தேன், என்ன கார் தெரியல, வா 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 நம்பர் வா வா ஓய்யோ, லெஃப்ட் சைட் டிரைவிங் மேன், பா டாஜ், டாஜா, ஏ டாஜ்னா அந்த வைப்பர்லாம் இருக்குமே, ஐ மீன் நம்ம அந்த கேம்லலாம் விளையாடும், ஏ ரெண்டு சைடு ஸ்டியரிங்கோ, இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, வா 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 கனி மாறா, இல்லை இல்லை தரல எனக்கு அது படிக்க தரல, டாஜ் டாஜ் தெரியும், டாஜ் தெரியும், அந்த வைப்பர் சென்டரில் ஒரு இது வருமே, சம்திங் அது ஒரு ஸ்ட்ரிப்லாம் வருமே, அந்த ரேஸ் காரோட கம்பெனி, அப்பா அல்டி 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 வேற லெவலு, வா 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 மேன், ஐயோ முன்னாடி போனால் ஒரே வாட்டி தான் முன்னாடி போக முடியுமே, நான் யூஸ்வலாக மற்றவங்கள ட்ரபுள் பண்ண மாட்டேன், கூச்சமாக இருக்குப்பா டயர், ம்ப்பா அந்த காலத்து கார், அந்த காலத்து கார் தான், எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் டாப் நினைக்கிறேன், இது சாஃப்ட் ரூப் தான் நினைக்கிறேன், சாஃப்ட் ரூப் தான் நினைக்கிறேன், வாவ் ஐயோ சாமா பா அல்டி